வணக்கம் இது கிறிஷப அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இந்த வீடியோல நான் மணி கடிகை அதுக்கப்புறம் இணையவை நாற்பது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இந்த மாதிரி எல்லாமே கடிகம் இந்த தடவை உங்களுக்கு கொடுத்திருக்க ஷெட்யூல்ல இருக்க எல்லாத்த பத்தியும் நம்ம ஓரலா மொத்தமா இருக்கிற விஷயங்கள்ல சொல்ல போறோம் ஓகேங்களா சோ வந்து உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு படிச்சதுக்கு அப்புறம் ரீகால் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நாளடியார் பதினேழு கீழ்கணக்குல ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னா அது இந்த நாலடியார் தான் ஓகேங்களா சோ இதை வந்து வேதான் வேதம்னு சொல்லுவாங்க நாலடி நானூறு அப்படின்ற பேரும் இதுக்கு இருக்கு ஓகேங்களா சமண முனிவர்கள் எழுதுனாங்க நாலடியார் எழுதுனது யாரு சமண முனிவர்கள் ஆனா தொகுத்தவர்னு கேட்டாங்கன்னா பதுமனார் ஓகேங்களா சமண முனிவர்கள் எழுதுனது தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் நாலடி போட்டாதான் குழந்தைங்க சமணம் போடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சமணம் போடுனா போடாது நாலடி போட்டாதான் சமணம் போடும் அப்ப நாலடியார் சமண முனிவர்கள் திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி முப்பாலையும் பெற்றது அப்படின்னா அது வந்து திருக்குறளுக்கு அப்புறமா நாளடியார் தான் அதே மாதிரி குரலுக்கு அடுத்தபடியா புகழ் வாய்ந்தது அப்படின்னாலும் நாளடியார் தான் எடுத்துக்காட்டா சொன்னோம்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினு சொல்லுவாங்க அதுல நாளும் அப்படின்றது இந்த நாளடியாரையும் இரண்டும் அப்படின்றது திருக்குறளையும் குறிக்கும் சரிங்களா சோ வந்து முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் இது வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கேள்வி முத்தரையர் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா அது நாளடியார் ஓகேங்களா இது இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு புக்ல இருக்காது இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் ஓகேங்களா எப்படி வந்து திருக்குறள் மொழிபெயர்த்தாங்களோ அதே மாதிரி நாளடியாரையும் ஜியூ போப்பா வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு பாடல்கள் எப்படி வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பழைய புத்தகத்தில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வார்த்தையை பார்த்தாவே இது நாளடியாக தெரிகிற மாதிரி அதாவது நாய்க்கால் ஈக்கால் வாய்க்கால் அதே மாதிரி இப்போ ஒரு மிருகத்துக்கு கால் நாலு இருக்குமா அப்போ நாலடியார் அப்படின்னா கால் கால்னு வரும் பூச்சிக்கோங்க நாய்க்கால் ஈ கால் வாய்க்கால் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் புது புக்கில் உங்களுக்கு வந்து வைப்புலி கோட்படா அப்படின்னு ஆரம்பிச்சு அதே மாதிரி விச்சை மற்று அல்லபிற அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும் அதாவது கல்வியை தவிர உங்களுக்கு பெரிய இது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாலடியார் சம்மந்தமான விஷயம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இம்பார்ட்டனாக அதுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த பா அந்தந்த பாடல்களுக்கு பொருட்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது ஓகேங்களா என்னென்ன சொன்னோம் வேளாண் வேதம் நாலடி நானூறு ஸோ நாலடி நானூறுனே பேர் வந்துருச்சு ஸோ அப்போ நானூறு பாடல்கள் அதுல இருக்கும் ஓகேங்களா நானூறு பாடல்கள் இருக்கும் சமண சமணமுனிவர்களால் எழுதப்பட்டது தொகுத்தது பதுமனார் அவர்கள் முத்தரகியர் பற்றி கூறக்கூடிய நூல் இவ்வளவுதான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஓகேங்களா அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நான் மணி கடிகை நாண்மணி கடிகையும் பதினெண்கீ கணக்கு நூல்களும் ஒன்று தான் இதுல கடிகை அப்படின்னா ஆபரணம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா கடிகைன்னா ஆபரணம் இன்னொரு பொருளும் இருக்கு அதாவது பகுதி துண்டு ஒரு கட்டு துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல பகுதின்னு அந்த மாதிரி ஒரு பொருளும் இருக்கு ஆனா இது உங்களுக்கு புத்தகத்துல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க புக்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கடிகை அப்படின்ற பொருள் வந்து ஆபரணம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நான்கு மணியால ஆன ஆபரணம் ஓகேங்களா அதுதான் மணி கடிகை எப்படி வந்து நான்கு ஆன ஆபரணம் வந்து அழகா தெரியுமோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்றதுதான் இதோடைய பொருள் ஓகேங்களா சோ அதே மாதிரி நான்கு ம நான்மணி கடிகை தான் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது ஓகேங்களா நான்கு மணி கடிகை மாதிரியே இது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது அதே மாதிரி நூத்தி நாலு பாடல்கள் நூறோட நாள சேர்த்துக்கோங்க ஸோ நாலுல எதுவும் முடியுதா நான்காம் நூற்றாண்டு நான்கு மணி கடிகை நாலு முடியும் அப்ப நூ நூத்தி நாலு பாடல்கள் இதுல இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் ரெண்டு பாடல்கள் ஏற்கனவே யார் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் போப் மொழிபெயர்த்திருக்கார் நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் போப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேங்களா சோ கடிகை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார் இதுல பிலம்பி அப்படின்றது ஊர் பெயராகவும் நாகனார் அப்படின்றது தான் இயற்பெயராகவும் இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க ஓகேங்களா இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து கால் கால் ஈ கால் நாய்க்கால்னு வந்துச்சுன்னா நானடியோ அதே மாதிரி மனைக்கு தனக்கு காதல் புதல்வர்க்கு கல்விக்கு இந்த மாதிரி தனக்கு அப்படின்னு கூக்குலையே வார்த்தைகள் ஆரம்ப வார்த்தைகள் முடியும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே அது நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நான்மணி கடிகை ஸோ அப்ப வந்து இதே எப்படி நான்மணி கடிகை எழுதுனது யாருன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நாகம் கடிக்கும் நாகம் நாகம் நாகத்து கிட்ட கிட்ட போக மாட்டோம் காரணம் கடிச்சிருன்ற பயம் ஓகேங்களா அப்ப நாகம் கடிக்கும் கடிகை ஓகேங்களா நாகனார் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆஹ் அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா பழமொழி நானூறு பழமொழி நானூரை பொறுத்த வரைக்கும் இதுவும் பதினெட்டு கீழ் கணக்கு நூல் தான் பேர்லயே இருக்கு இல்லையா பழமொழி நானூறு அப்ப நானூறு பாடல்கள் இதுல இருக்கு ஓகேங்களா பழமொழி நானூறுல நானூறு பாடல்கள் இதுல இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் தான் எழுதுனார் பழமொழி நானூறு எழுதுனது யாரு முன்றுரை அரையனார் ஓகேங்களா இவர் ஒரு சமணர் ஓகே சமண சமயத்தை சேர்ந்தவரா இருக்காரு இதுல முன்றுரை அப்படின்றது வந்து ஊர் பெயராகவும் அரையனார் அப்படின்னா அரசனாகவும் இருக்கலாம் அப்போ முன்றுரை அப்படின்ற ஒரு ஊர் ஆண்ட ஒரு அரசனா இவர் இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது ஓகேங்களா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த அரையன்றது புலவருடைய குடிப்பெயராகவும் இருந்திருக்கலாம் இது எப்படி வேணாலும் இந்த இந்த மாதிரி ரெண்டு வகையில இந்த முன்றுரை அரையனாருக்கு எக்ஸ்பிளைன் சொல்றாங்க அதே மாதிரி இந்த பழமொழி நானூறுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பாடலோட இறுதியிலேயும் ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி முடியும் எடுத்துக்காட்ட சொல்ல ஆட்சனா வேண்டுவது இல் ஒன்றாக முன்றிலோ இல் இந்த மாதிரி அஹ் முடியக்கூடிய வார்த்தைகளா அந்த பாடல்கள்ல இருக்கும் இப்ப ஆட்சினா வேண்டுவது இல்னா கற்றவனுக்கு கட்டு வேண்டா அப்படின்ற பொருளை வந்து கடைசி லைன்ல வச்சிருப்பாங்க ஒரு பழமொழியை கொண்டு முடியக்கூடிய தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வரலாற்ற மிகுதியாக தரக்கூடிய வ நூல் அப்படின்னாவே வந்து பழமொழி நானூரை சொல்றாங்க வரலாற்ற மிகுதியாக தரக்கூடிய ஒரு நூலாக இந்த பழமொழி நானூறு திகழ்து ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் பழமொழி நானூரை பத்தின விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களும் இதுதான் அது போக நீங்க பாடல்களுக்கு பொருட்கள் தான் புத்தகத்துல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி ஓகேங்களா இதை எழுதுனது யாருன்னா கூடலூர் கிழார் முதுமையில கிழவ முதுமையில கிழமை அது கிழமை கிழவம் பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கிளவியாவோ கிழவனாவோ ஆயிடுவாங்க அப்போ அது வந்து முதுமை அப்போ முதுமொழி காஞ்சினா கிளார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை முதுமை கூடுனா கிழவனாயிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கூடலூர் கிளார் அப்படின்றத ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ கூடலூர் கிளார் தான் எழுதினார் இவர் எழுதின இந்த பாடல்களில் ந உரையாசிரியர்கள் சில பேர் இப்போ கிணியார்லாம் இருக்காருல்ல அவர்லாம் வந்து ஒரு நல்ல உரையா உரையாசிரியர் தான் ஸோ அவர் வந்து மேற்கோளாக எடுத்து காட்டுறதுக்கு இவருடைய பாடல்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலம்னு பார்த்தோன்னா சங்க காலத்துக்கு பின் அப்படின்ற மாதிரியான ஒரு காலம் தான் சொல்கிறாங்க இதில் நூறு பாடல்கள் இருக்குமா அதாவது பத்து பிரிவு இருக்கும் இதில் அந்த பத்து பிரிவுலேயும் ஒவ்வொரு பிரிவுலேயும் பத்து பத்து பாடல் வீதம் பத்தென்ட்டு பத்து நூறு பாடல்கள் மொத்தமாக இருக்கு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நிலையாமை பற்றி பாடக்கூடிய நூலா இந்த முதுமொழி காஞ்சி இருக்கு ஓகேங்களா நிலையாமை பற்றி பாடக்கூடிய நூலா இருக்கிறது இந்த முதுமொழி காஞ்சி இந்த காஞ்சி அப்படின்றது வந்து ஒரு புறத்தினை புறத்தினைகள் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு புறத்தினைகளும் அதுல காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய புறத்தினையோடைய பெயரை பெற்ற நூலா இது விளங்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இத அறவுரை கோவைன்னு சொல்றாங்க எதுக்கு அறவுரை கோவைன்னு சொல்றாங்கன்னா இத க இத குற்றம் நீங்கி அறம் பொருள் இன்பம் அடையிற வழி வழிமுறைகளையும் அறவுரைகளையும் வந்து அது குடுக்கும் அதனாலதான் இது அறவுரை கோவை அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா உலகியல் உண்மைகளை தெளிவுபடுத்துகிற நூலாகவும் இது திகழ்து ஓகேங்களா உலகியல் உண்மைகளை தெளிவுபடுத்துகிற நூலாகவும் இந்த முதுமொழி காஞ்சி இருக்குது ஓகேங்களா தான் உங்களுக்கு கொஷின் கேட்டால் இவ்வளோதான் அதுலேருந்து எடுத்து கேட்க முடியும் இல்லை அப்படின்னா அந்த பாடலை கொடுத்து கேட்கலாம் இதில் எப்படி வரும் அப்படின்னா சிறந்த பத்து அதாவது பத்து பத்து பாடல்கள்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து உங்களுக்கு கே புக்ல இருக்கிறது நான் சொல்றேன் அதாவது காதலில் சிறந்தன்று சிறந்தன்று சிறந்தன்றுன்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல ரிப்பீட் ஆகும் காதலில் சிறந்தன்று மேதையில் சிறந்தன்று வன்மையில் சிறந்தன்று இளமையில் சிறந்தன்று ஓகேங்களா அந்த மாதிரி சிறந்தன்று சிறந்தன்றுன்னு நிறைய வார்த்தை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண முதுமொழி காஞ்சியெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு முதுமொழி காஞ்சியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இனியவை நாற்பது இனியவை நாற்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதை எழுதுனது யாருன்னா பூதஞ்சேந்தனார் ஓகேங்களா அதாவது பூதன் சேந்தனார் அப்படிங்கிறவர் வந்து மதுரை தமிழாசிரியருடைய தமிழாசிரியருடைய மகனார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மகன் தான் பூதன் சேந்தனார்ன்னு சொல்றாங்க இனிய பூதம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பூதம்னாவே கெட்ட பூதமா தான் இருக்கணுமா இனிய பூதமா இருக்கக்கூடாதா அப்ப இனிய பூதம் பூதன் சேந்தனார் ஓகேங்களா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இது வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டா சேர்ந்தவகுது ஓகேங்களா அதாவது பூதன் அப்படின்றவரை இரண்டாம் நூற்றாண்டா சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க நன்மை தரக்கூடிய இனிய நாற்பது பாடல்களை கொண்டதுனால தான் இது இந்த பேர் வந்துச்சு ஓகேங்களா நன்மை தரக்கூடிய இனிய நாற்பது பாடல் அதனால தான் இனியவை நாற்பது அப்படின்னு பேர் வந்துச்சு ஒரு ஒரு பாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று அறக்கருத்துகள் மூணு இல்லைன்னா நாலு அறக்கருத்துக்கள் கூட இருந்திருக்கும் ஆனால் அடிப்படையாக ஒரு மூணு அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாற்பது பாடல்கள் இதுல மொத்தமாக இதில் பாடல்கள் நாற்பது தான் இனியவை நாற்பதுனாவே நாற்பது பாடல்கள் தான் அதுல இருக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி இனி இனிது இனிதுன்ற வார்த்தையை வச்சு முடியும் ஓகேங்களா ஸோ வந்து இனிது இனிது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அடி அடிக்கடி அந்த வார்த்தையும் ரிப்பீட் ஆகும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது இனியவை நாற்பது அப்படின்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து குழல் இனிது யாழ் இனிதுன்றதெல்லாம் நீங்க வந்து இனியவை நாற்பதுல சேர்த்துற போறீங்க அது திருக்குறள்ல வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி நஞ்சாக கருதும் வழக்கம் அப்படின்னா அது இந்த நூல் தான் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதக்கூடிய வழக்கத்தை பத்தி முதன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இனியவை நாற்பதை சொல்றாங்க ஸோ இவ்வளவுதான் நீங்க அந்த அந்த இணையவை நாற்பதுல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா அடுத்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திரிகடிகம் ஸோ திரிகடுகம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா திரி அப்படின்னா மூணு நம்ம இங்கிலீஷ்ல திரி மூணு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பொருளே திரி அப்படின்னா மூணு அதே எப்படி அந்த திரி பீடகம்னு ஒரு வார்த்தை இருக்கும் உங்களுக்கு சோசியல்ல வரும் திரி பீடகம் அதாவது அபிதம்ம பீடகம் சுத்த பீடகம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பீடகம் வந்திருக்கும் அதுலேயும் திரின்னா மூணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதே தான் எங்கேயும் திரி அப்படின்னா மூணு கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ அந்த காரத்தில் என்னென்ன வரும்னா சுக்கு மிளகு திப்பு இந்த மூணு மருந்து பொருட்களையும் தான் அங்க காரம்னு சொல்றாங்க அப்ப இந்த மூணு அதாவது மருந்தின் பெயரில் அமைந்த நூலா வந்து இந்த திரிகடுகம் இருக்கு ஓகேங்களா இதை இதை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாதனார் இந்த நல்லாதனார் அப்ப திரிகடுகத்தை சாப்பிட்டீங்க அதாவது திரிகடுகம்னா காரம் அந்த மூணு காரங்கள் திரிகடுகத்தை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப திரிகடுகம் நல்லாதனார் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த மாதிரி இவங்க நல்லாதனார் எங்க பிறந்தாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் திருத்து அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தாங்க ஓகேங்களா அப்ப நல்லவங்களா எல்லாரையும் எல்லாரையும் திருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே நல்லவங்களாம் எல்லாரையும் திருத்து இல்லை வந்து நல்லவங்களுக்கு வேலி போட்டு திருத்து எது வேணாலும் அப்போ வேலி திருநெல்வேலி ஞாபகம் வரணும் திருத்து ஞாபகம் வரணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இவரோட ஸ்பேரில் ஒரு ஸ்பெஷல் நான் சொல்கிறாங்கன்னா செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி பாயிரம் நூல் சொல்லுதா இவரை ஓகேங்களா அதனால ஒரு இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் போர் வீரடா இருந்து அதுக்கப்புறமா இவரை வந்து இது எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் அதாவது கரெக்டாக தெரியாது இந்த மாதிரி இருந்திருக்கலாம் பாயிரம் இந்த மாதிரி லைன் சொல்லுது அப்படின்றதையும் இவருடைய பேருடைய ஒரு சிறப்பு இது இதில் என்ன என்ன விஷயம்னா இது வந்து இவ நல்லாதனார் வந்து ஒரு வைணவத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் நூறு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா திருக்கடுக்கத்துலையும் நூறு பாடல்கள் இருக்கு அப்போ அந்த மூன்று மருந்தையும் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு நூறு பெர்சன்டேஜ் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ நூறு பாடல் இருக்கு சரிங்களா அதே மாதிரி மூணு மூணு மூணுன்னு வருது இல்லையா மூணு மூணு சிக்கு சுக்கு மிளகு திப்பிலின்ற வார்த்தை வருது அதே மாதிரி தான் மூணாவது அடியில் மூணாவது அடியில் அப்படின்ற வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏதாவது ஒரு பாடல் அடியில இம்மூன்றும் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னா இம் மூவர் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா இருக்குமா ஓகேங்களா இது ஒரு அதோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி இந்த மூன்று கருத்துக்கள் அதுல அதுல வந்து எப்படி சுக்கு மிளகு திப்பிலி உடல வந்து நோயை போக்குமோ அதே மாதிரி மூன்று மூன்று அறக்கருத்துக்கள் வந்து அந்த பாடல்களில் இருக்கும் அந்த மூன்று அறக்கருத்துக்கள் கற்பவரோட அறியாமின்ற நோயை போக்கி அவங்கள தெளிவடைய செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணிட்டோம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஷெடூலில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நூல்களுடைய அதாவது நாலடியார் நான்மணி கடிகை அதுக்கப்புறம் இனியவை நாற்பது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் எல்லாத்துடைய ஸ்பெஷாலிட்டியும் என்னென்ன அடிப்படையான விஷயங்களும் நீங்கள் வெளி வெளியில இருந்து வேற என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி